குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாலை 6:30 மணியளவில் தமிழக அமைச்சரவை கூடுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது? அருணா, நாம தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகில் இருக்கிறோம். அமைச்சர்கள் எல்லாம் தற்போது வர தொடங்கிவிட்டார்கள். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் எல்லாம் வர தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு கூடுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 10-க்கும் மேற்பட்ட அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறன. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான தொழில் திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று மாலை 6 மணி அளவில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனையை மேற்கொண்டார். அதேபோல கைடன்ஸ் பியூரோ நிறுவனத்தோடு அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றார்கள். அதாவது வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதன்முறையாக நடக்கிறது. எனவே இதில் வரக்கூடிய நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான தற்போது அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தைவான், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் சென்று வந்திருக்கார்கள். அந்த நிறுவனம் இங்க வரணும்னா, ஏன்னா ஒரு துறை மட்டும் இல்ல பல துறைகளுடைய அனுமதி வேணும். இபி வேணும், நிலம் எடுக்கிறதுக்கான வருவாய்த்துறையுடைய அனுமதி வேணும். இதுக்கெல்லாம் அமைச்சரவையுடைய ஒப்புதல் இருந்தால்தான் அவர்கள் இங்கே தொழில் தொடங்க முடியும். பல ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதற்கு இந்த கோப்புகள் எல்லாம் தயாராகி இருக்கின்றன. தொழில்துறை முதன்மை செயலாளர் அருண்ரா ஐஏஎஸ் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும், அதேபோல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பல்வேறு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அது எப்படியெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், இந்த ஒரு மாதத்தில் அவர்களுடைய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றன, அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பன போன்ற பல்வேறு ஒரு ரிவ்யூ மீட்டிங்காகவும் இது இருக்கும் என்று தெரிகிறது. அதே போல சிறு துறைமுகங்கள் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்றைக்கு இருக்கும். இந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அமைச்சர்களில் ஒருவர் மூத்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பன குறித்து பேசியிருக்கார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திலே ஏற்கனவே 1.6 கோடி பயனாளிகள் இருக்கிறார்கள். தற்போது மேல்முறையீடு செய்தவர்களுக்கு கூடுதலாக நிதி தேவை. இதற்கு எத்தனை 10 லட்சம் பேருக்கு மேல விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு நிதி கொடுக்கணும்னா அமைச்சரவையுடைய ஒப்புதல் வேண்டும். இது குறித்தெல்லாம் முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முடிவெடுக்க இருக்கின்றார். அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. ரமேஷ், குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.